அஸ்லாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு கண்ணியமிகு உறவுமுறை சொந்தங்களே உங்கள் அனைவரையும் தினம் ஒரு ஹதீஸ் என்கின்ற தொடரில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அலமது இன்றைய ஹதீஸனுடைய தலைப்பு அழகிய முறையில் உறவாட தகுதியானவர் யார் என்பதாகும் இறைத்து நபியாம் சொல்லாஹ் அலைஹு வசல்லம் சொல்லுவார்கள் ஜே அ ரஜுலுன் இலா ரசூல் இல்லாஹி சொல்லாஹு அலேஹி வசல்லம் فقال يا رسول الله من أحق الناس بحسن صحبتي قال أمك. قال, قال أمك قال ثم من قال أمك قال ثم من قال أمك قال ثم من قال أبوك متفق عليه أو كما قال عليه الصلاة والسلام يريد نبينا صلى الله عليه وسلم أولد من ذي ذر يا رسول الله الله من ريته ذري نان عليه مريل ورواد وذلك مي هو يعنى ور يا என்று கேட்டார்கள் நபியாம் சுல்லல்லாஹு வலைவு செல்லம் சொல்லுவார்கள் உங்களுடைய தாயார் என்றார்கள் பிறகும் அந்த மனிதர் பிறகு யார் தாய்க்கு பிறகு யார் என்ற அந்த கருத்தில் கேட்கிற பொழுது நபியாம் சுல்லு வளைவு செல்லம் சொல்லுவார்கள் உங்களுடைய தாயார் இப்படி மூன்று முறை கேட்டும் நபியாம் அலாம் சொல்லாஹு அலைவு செல்லம் உறவாடுவதற்கு தகுதியானவர் தாய் என்று சொன்னார்கள் நான்காவது முறையும் அந்த மனிதர் சும்மன் யார் என்று கேட்கிற பொழுது நபியாம் சுல்லு அலையம் சொன்னார்கள் அபூக் உன்னுடைய தந்தை என்றார்கள் கண்ணியத்திற்குரிய உறவு சொன்ன இந்த ஹதீசிலிருந்து நபியாம் சொல்லு அலையு செல்லும் பல பாடத்தை இந்த சமுதாய மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் எத்தனை உறவுகள் இருந்தாலும் தன்னை பாராட்டி சீராட்டி தன்னை பத்து மாதங்கள் சுமந்து அதன் மூலமாக ஏற்படுகின்ற வேதனைகளை வழிகளை எல்லாம் பொறுத்துக்கொண்டு எவ்வளவு சிரமங்கள் இன்னல்கள் இருந்தாலும் தன்னுடைய குழந்தைக்காக அனைத்தையும் விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழ்ந்த ஒரு ஜீவன் வாழுகிற ஒரு ஜீவன் தான் தாய் என்பதற்காக நபியாம் சொல்லல்ல வளைவு செல்லும் இத்தகைய ஒரு சிறப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் தன்னுடைய குழந்தைக்காக இரவிலே முடித்திருக்கிற ஒரு சூரியன் என்று நாம் சொல்லலாம் அதுபோன்று தன்னுடைய குழந்தைக்காக தன்னுடைய வாழ்நாளையே தியாகம் செய்த ஒரு தாய் என்று நாம் சொல்லலாம் இந்த ஒரு பெருமையை அபியாம் சுல்லு செல்லம் சுட்டிக்காட்டுவதற்காக அவருடைய முக்கியத்துவத்தை விளக்குவதற்காக இந்த நபி ஹதீத்தில அபி ஹாம் இப்படி சொல்லி தந்திருக்கின்றார்கள் உண்மையில் தாயும் இத்தகைய சிறப்பிற்கு அவர்கள் அருகதையானவர்கள் இத்தகைய சிறப்பை பெறுவதற்கு மிக்க தகுதியானவர்கள் நாம் எல்லாம் ஒரு சிறிய சம்பவத்தை கூட நம்ம கேட்டிருப்போம் ஒரு மகன் அவன் வெளியில வருகிற பொழுது மழை பெய்கிறது தந்தை பார்த்துட்டு மழை பெய்கிற நேரத்திலே வெளியே போகணும் அப்படி என்று சொல்லுவார் தங்கை பார்த்து விட்டு மழை பெய்கிற நேரத்துல குடை எடுத்துட்டு போகலாமே அப்படி என்று சொல்லுவார் நண்பர்கள் பார்த்து விட்டு மழை பெய்கிற நேரம்தானே ஒரு சில இடங்கள் நீ நின்றுட்டு வரலாமே இப்படி நண்பர்கள் சொல்லுவார்கள் அந்த இடத்துல தாய் அந்த மலையை பார்த்து சொல்லுவாள் மலையை என் மகன் வருகிற பொழுதுதான் நீ பெய்ய வேண்டுமா என்று சொல்லி இந்த அனைவரையும் விட தன்னுடைய அன்பால் தன்னுடைய மகன் மேல் வைத்திருக்கிற பிள்ளைகள் செல்வங்கள் மேல் வைத்திருக்கிற தன்னுடைய அன்பை அந்த தாய் வெளிப்படுத்துகிற ஒரு சில நிகழ்வை நாம் பார்த்திருக்கலாம்

அவங்கள பார்த்தாங்க பார்த்துட்டு ஒரு செய்தியை சொன்னாங்க அபியாம் சல்லு அலேஸ்லம் சொன்னாங்க உங்களை பார்க்க வேண்டும் பார்த்தால் எங்களுடைய பாவங்களை பிழைபெறுப்பதற்காக இறைவனிடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள் என்ற அந்த உங்களுடைய துவாவையும் பெற்றுக்கொள்ள சொன்னார்கள் உம்மத்தினர்களாகிய அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று நவியாம் சல்லு அலையுஸ்லம் கேட்டுக்கொண்டார்கள் என்ற செய்தியை சொல்லுவார்கள் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைத்தது என்றால் தன்னுடைய வயதான தாயை அவர்கள் பராமரித்து வந்ததால் நவியாம் சொல்லல்லாஹு அலேஸ்வலம் இவ்வளவு பெரிய புகழாரம் சுட்டுகிறார்கள் அதுபோன்று விஷயத்திலும் மாப்பா விஷயத்திலும் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் சொல்லுவாங்க உன்னுடைய தந்தையினுடைய பொருத்தத்தில் தான் இறைவனுடைய பொருத்தம் இருக்கிறது அதே மாதிரி உன்னுடைய தந்தையினுடைய கோபத்தில் இறைவனுடைய கோபம் நபி இருக்கிறாஹுரம் சொல்லி தந்திருக்கின்றார்கள் தாயும் தந்தையும் அவர்கள் இருவருமே ஒரு சேர மிக முக்கியமானவர்கள் அவர்களோடு நம்முடைய நெருக்கங்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் வயதாக வயதாக அவர்கள் மேல் உள்ள பாசமும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய நற்காரியங்களும் உபகாரமும் அதிகரித்துக் கொண்டே வர வேண்டும் ஒரு வசனத்தில் இப்படி கூட சொல்லுவான் அல்ல தூ இல்லூபா அவனை மட்டுமே வணங்க வேண்டும் பிற யாரையும் வணங்கக்கூடாது என்று தீர்ப்பளித்திருக்கிறார் அவங்களுடைய பெற்றோர்களோடு கருணையோடும் அன்போடும் நல்ல உபகாரத்தோடும் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தருகிறார் கண்ணியத்திற்குரிய உறவு சொந்தங்களே இப்படி பெற்றோர்களோடு நல்லவர்களாக நல்ல உறவாடக்கூடிய தகுதியானவர்களோடு நாம் நம்முடைய உறவு முறைகளை வைத்துக் கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்தி கண்ணியப்படுத்துகிற சலிமைப்படுத்துகிற அவர்கள் எந்த நேரத்திலும் தலைகுனியாத ஒரு மேன் மக்களாக அவர்களை உருவாக்குவதற்கு அமைவதற்கு குழந்தைகள் குழந்தை செல்வங்கள் அனைவரும் நாம் இருக்க வேண்டும் அல்லாஹு சுபஹான இரு உலகத்தில் பெருடைய பொருத்தத்தையும் இணைத்து நபி அம் சல்லாஹ் அலைவசலமுடைய பொருத்தத்தையும் பெறுகிற நன்மக்களாக நம்ம நிறைய அல்லாஹ் கேள்வி வாஹமது அஹமது அஹ் அபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ